இப்போ சட்ட ஒரு ஸ்ரீரங்கத்திலையா சட்டமணி அடக்கம், திருவானைக்காவலா மயூரேஸ்வரர் அடக்கம், ஒரு வயலூரா ஆசான் அருணகிநாதன் ஆசி பெற்ற இடம், பழனியா போக மகரிஷி சன்னிதானம் இருக்குது, ஆசான் ஞானபண்டி சன்னிதானம் இருக்குது. வருங்காலத்தில் நம்ம சங்க சார்பாக இங்கே சாப்பாடு போடுவோம். கோயிலை விட்டு வெளியே வரும்போது அவளை பொங்கலோ புளியோதரை அது ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி கொடுப்போம். வருங்காலத்தில் திட்டம் இருக்குது, நடக்கும்னு நினைக்கிறேன். வீண் போகாத நாங்கள் சொன்னால் பழனி மலை விட்டு வெளியே சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது சாப்பாட்டுக்கு நம்மளை பொங்கல் ஒரு நாள் சாப்பிட்றோம். அதே மாதிரி ஸ்ரீரங்கமும் அல்ல திருவானைக்காவல் பெரிய ஸ்தலங்கள்லாம் கோவிலை விட்டு வெளியே வரும்போது வாசல் தயாரமான ஒரு இலையல் ஒரு தாமரை இலையோ ஒரு இலையோ வச்சு சாப்பாடு கொடுப்பார். அந்த 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 வாய்ப்பு நாங்கள் நம்ம சங்கம் பெற்றுச்சுன்னா பெருமைக்குரிய செயல் தான் அது, பிற்காலத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆக அது மாதிரி இடத்துக்கு போகணும், அது மாதிரி இடத்துக்கு போய் ஆசி பெற வேண்டும். எல்லாம் சாதாரண நான் சொல்லுகின்ற இடம் பெரிய தஞ்சை பெரிய கோயில் சாமி மலை இதெல்லாம் பழனி இதெல்லாம் சொல்ல முடியாத பெரிய திருப்பரங்குன்றான அந்த இடத்துக்கே நினைக்கவே முடியாது. அப்பியப்பட்ட பெரிய ஸ்தலங்களெல்லாம் அங்கே போய் ஆசி பெற்று வரணும், நாமெல்லாம் வசூல் செய்வோம், சிறிது இதுக்கு போக மாட்டோம். ஆகவே மனிதன் ஆசி பெற்று அங்கே மாதிரி இடத்துக்கு போகணும். இப்படி தினமும் பெரியவங்க ஆசி வணங்கணும், ஞானிகளை பூஜை செய்யணும், இப்படிலாம் இருந்தால் தான் நோய் இல்லாத வாழலாம். பெரியவங்க ஆசி பெற்றால் நோயாது ஞான பூஜை செய்ய பூஜை செய்ய பெருந்தன்மை தானே வரும்னா, பெருந்தன்மை என்பது தானே வரும். சின்ன சிக்கன சின்ன புத்தி இருக்காது, லோபித்தனை இருக்காது. என்ன காரணம், தலைவனை அருள் செய்வார்.